மெசேஜ்ல பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வசனத்தை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல போறேன். என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் வாழ்நாள் எல்லாம் உன் வாழ்நாள் எல்லாம் நீடித்திருப்பதற்கு உன் தகுப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாது. அந்த வசனத்தை வச்சு நம்ம இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல வந்து ஒரு பையன், அந்த பையன் வந்து என்ன பண்றான், அவங்க அப்பா அம்மா வந்து என்ன சொன்னா கேட்கவே மாட்டான். அவன் வந்து அவங்க அப்பா வந்து வயல் வச்சிருக்காங்க. அந்த வயல்ல போய் அவன் விளாண்டு ஃபுல்லா தென்னை மரத்துல ஏறி அதை பறிச்சு அவன் வித்து ரொம்ப ஜாலியா அவன் வந்து விளாண்டுட்டு இருந்தான். சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து ஏன்டா நீ சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க அப்பா வந்து. அதுக்கப்புறம் வந்து அவன் சொன்னான், அப்பா உங்க பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப சோகமா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அம்மாவும் ப்ரேயர் பண்ணாங்க அவனுக்காக. அதுக்கப்புறம் நடுவில் வந்து அவனுக்கு ரொம்ப ஃபீவர் வந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அவன் பொழைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதோ அவங்க அப்பா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. அவன் நல்லா ஜெபிக்கும் போது வந்து அவன் வந்து நல்லா சுகமாயி அவன் வந்து எப்படிடா நீ சுகமான அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓ அதெல்லாம் நான் சுகமாயிருவேம்மா, எனக்கு எல்லாமே உடம்புல நல்ல நிறைய சக்தி இருக்கணும், அப்படிலாம் கிடையாதுடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்றாங்க. அப்புறம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெறுப்பா கேட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவங்க குணப்படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து யாருமா ஆண்டவர் அவரு அவர் வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் வந்து அவன் பைபிள் ரீட் பண்ண சொன்னாங்க. அவங்க வீட்டுல பைபிள் ரீட் பண்ண சொன்னோடனே அவன் வந்து விருப்பமே இல்லாம தான் ரீட் பண்ணான். ஆனா அவன் ரீட் பண்ண ஆரம்பிச்சு அவனுக்கு அந்த ஒரு ஒரு வார்த்தையும் புரிய ஆரம்பிச்சோடனே அவன் வந்து ரொம்ப வந்து அந்த பைபிள் நல்லா அவன் அந்த கதைகள்லாம் நிறைய இருக்கும்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பைபிள் படிக்கும் போது. ஸோ அதனால அவன் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டா படிச்சான். அதுக்கப்புறம் நல்லா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் ஃபியூச்சர்ல இருந்து அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறினான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெற்ற தாயும் தகப்பனும் வந்து கனம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் வந்து நம்ம வந்து பெற்ற தாயும் தகப்பனையும் வந்து கனம் பண்ணணும்னா நம்ம வந்து நீண்ட ஆயுசு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த தினம் ஒரு தியானம்ல உங்களை பார்க்குறேன். அதுக்குள்ள நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுறேன். அன்புள்ள யேசப்பா, யேசப்பா இந்த தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த ஸ்டோரி பார்த்து யேசப்பா இந்த ஸ்டோரியில் எப்படி யேசப்பா யேசப்பா அவன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெரிய யேசப்பா அவன் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறினான் யேசப்பா யேசப்பா அது மாதிரி நாங்களும் மாறணும் யேசப்பா யேசப்பா எங்களை நீங்களே வழி நடத்திக்கோங்க. இயேசு மூலம் கெஞ்சி மண்டலிக்கும் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கதை நல்லா கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த சேனல் இருக்குல்ல, இந்த சேனல் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட காணொலிகள்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் வந்து என்ன கதைகள்லாம் நிறையா சொல்லியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மொதல் தடவை வந்து பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ வந்து நீங்கள் போய் பாருங்கள். அதுல இருக்க கதைங்கள்லாம் நீங்க கேட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியில பாக்குற வரைக்கும் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கிறிஸ்டன். பை.